ஹே காய்ஸ், இது உதய பாரதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் வந்து எல்லாருமே ஒரு சைல்டுஹுட்கே கூப்பிட்டு போயிடும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 90's கிட்ஸாக இருந்தால், பட் 2K கிட்டாக இருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த கார்ட்டூன் பேரில் வந்து சத்தியமாக நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க கூட மாட்டீங்க. ஆனால் 90's கிட்ஸோட வாழ்க்கையை வந்து இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் மூலயமா வந்து ஒளிமயமாக ஆக்கின ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம் அது. இந்த முக்கியமாக வந்து 90'ஸ்லேருந்து அந்த 2000 இந்த கார்ட்டூன்ஸ் நீங்கள் சொல்லலாம். அப்படி என்ன உதயா கார்ட்டூன்ஸ், நீ லாஸ்ட் டைமே சொல்லிட்டியே டெக்ஸ்டரு, பவர் பஃப் கேர்ள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அதுக்கும் முன்னாடி வந்த கார்ட்டூன்ஸ். அதாவது இந்த 1960'ஸில் ஹேனா பார்பரா அவர்கள், அதாவது ரெண்டு பேர், ஜோசப் பார்பரா அண்ட் ஹேனா, ஐ திங்க் அவங்க ஹேனாவோட ஃபுல் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேனா பார்பரா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து செம ஹிட் அந்த டைமில். அண்ட் அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் தான் நமக்கு வந்து 90'ஸில் கார்ட்டூன் நெட்ஒர்க்கோட ஆரம்ப கட்டத்தில் வந்து போட்டாங்க. ஸோ அதுதான் என்னென்ன கார்ட்டூன்ஸ் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்பெஷலான 90's கிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் தரும். அண்ட் இந்த கார்ட்டூன் நான் பார்த்துருக்கேன்ப்பா, இதை நான் திருப்பி போய் நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு தாட் வரும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு பிகாஸ் அந்த மாதிரி தாட் வந்தது, நான் இன்றைக்கி நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு ஆசம் ஃபீல் இருந்துச்சு, என்னம்மா அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அவெஞ்சர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு, ஜஸ்டிஸ் லீக்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமே, இதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து வேறு பேரில் ஹேனா பார்பரா டீம் வந்து வேறு லெவலில் செதுக்கி இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட் மேனா, இது ஏதோ படம் இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படம்லாம் வரதுக்கு முன்னாடி 1960s வந்து பேர்ட் மேன் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் வந்துடுச்சு. ஸோ இந்த கார்ட்டூனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஹேனா பார்பரா தான், இந்த கேரக்டரை எடுத்துகிட்டு வந்தது ஹேனா பார்பரா தான். அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர். நான் இந்த பேர்ட்மேனை மட்டும் சொல்ல, இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்த 9 கார்ட்டூன்ஸ் என்னென்னு சொல்ல போகிறேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்ஸ் தான். ஸோ நம்ம மிஸ் பண்ண, நம்ம மறந்த கார்ட்டூன்ஸ், சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஒன்றுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேர்ட்மேன். பேர்ட்மேனை பொறுத்த வரைக்கும் பேர்ட்மேன் வந்து அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயோ பவரே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பட் இந்த AOM கேம் விளையாடுனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஏஜ் ஆஃப் மித்தாலஜி கேம் விளையாடுனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ரா காட் அப்படின்னு இருப்பாங்க, அதாவது இஜிப்சியன்ஸ்க்கு வந்து நிறைய காட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு காட் தான் வந்து ரா செத், அந்த மாதிரி நிறைய காட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ரா காட் வந்து ஒரு பறவை வடிவத்தில் இருப்பாங்க. அண்ட் அந்த ரா காட் வந்து இவருக்கு பவர் தராங்க, அதாவது இந்த ஹீரோக்கு வந்து பவர் தராங்க. ஸோ இவர் வந்து நார்மலான டைமில் வந்து ஒரு அட்டார்னியாக இருப்பார், அதாவது ஒரு வக்கீலாக வாதாடிக்கிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இப்படி ஒரு பவர் வந்து அவங்க கொடுத்த உடனே இவர் வந்து அந்த வேலையெல்லாம் விட்டு ஃபுல் டைமாக நான் வந்து பேர்ட்மேனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவர் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார், கண் வந்து மறைச்சு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பறவை மாதிரியே இருப்பார், பின்னாடி விங்ஸ் இருக்கும், அண்ட் கையில் வந்து சன்ரேஸ் பவர் அப்படியே வந்து லேசர் பவர் மாதிரி அடிப்பார். அண்ட் இவருக்கு வந்து மெயினாக பவர் கொடுக்கறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரா காட் வந்து இந்த ஸ்டார்டிங் பவர் கொடுத்துட்றாங்களா, அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மெயினாக பவர் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ஸோ எப்போல்லாம் இவர் ரொம்ப துவண்டு போகிறாரோ, இவரை வந்து ஏமாத்துற ஸ்டேஜுக்கு வராங்களோ, அப்போல்லாம் வந்து சூரிய வெளிச்சமோ இல்லை ஏதாவது ஒரு லேம்ப்லேருந்து கைண்ட் ஆஃப் சோலார் லைட் மாதிரி ஏதாவது ஒன்று இவர் மேலே பட்டுது அப்படின்னா இவர் வந்து பயங்கரமாக திருப்பி பவர் வந்துடும், அண்ட் எல்லாரையுமே அடித்து தம்சம் பண்ணிடுவார். அண்ட் இவர் கூட வந்து ரெண்டு சைட் கிக்ஸ் இருக்காங்க, ஒன்று யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரவங்க வல்ச்சர்னு சொல்லிட்டு இவர் கூட வந்து வளர்க்குறாரு ஒரு பெட் ஈகிள். அண்ட் அந்த பெட் ஈகிள் வந்து எப்போவுமே இவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், நான் வந்து அந்த ஃபோட்டோவில் அப்படியே காட்டுறேன். அண்டு இன்னொரு சைட் கிக் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் எபிசோடில் இவர் வந்து ஒரு பையனை காப்பாற்றுவார், அந்த பையனுக்கு வந்து இந்த பவர் வந்து கொடுப்பார். ஸோ அவனை வந்து பேர்ட் பாய் அப்படின்னு. இந்த பேர்ட்மேனோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு ஒரு சண்டைக்கு போகிறாரோ இல்லை வில்லன் அடிக்கிறதுக்கு போகிறாரோ அப்போலாம் வந்து பேர்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ரச்சகன் படத்தில் வர்ற மாதிரி நரம்புலாம் ஏறி அடித்து காலி பண்ண போகிறான்டா பேர்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக பார்த்த ஒரு ஸ்டேஜ் அது. ஸோ அதுதான் மக்களே பேர்ட்மேன் என்னோடய லிஸ்ட்டில் எப்போவுமே வந்து டாப் தான் இது. ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற 10 கார்ட்டூனுமே என்னோடய லிஸ்ட்டில் டாப் தான், இதில் 1, 2, 3 அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ பேர்ட்மேன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச கார்ட்டூன், ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுற ஒரு கார்ட்டூன்.
எப்போ வேணாலும் நான் திருப்பி அதை பார்ப்பேன். அந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன். ரெண்டாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கோஸ்ட். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பேஸ் கோஸ்ட். எங்கேயோ யோசிச்சிருக்கோமே, பார்த்துருக்கோமே, ஒயிட் கலரில் ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு மேலே கருப்பு கலரில் மூஞ்சிருக்கோம், பார்க்கறதுக்கு பேட்மேன் மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, எஸ் கைண்ட் ஆஃப் பேட்மேன் மாதிரி தான் ஸ்பேஸ் கோஸ்டும். பட் இவர் வந்து கேலக்சி கேலக்சியாக மாறிலாம் வந்து போவார், லைக் ஸ்பேஸில் இருப்பார் இவர். இவர் கூட வந்து இதே மாதிரி அப்ரசன்டிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு மங்கி ஒன்று இருக்கும். அண்ட் அந்த அப்ரசன்டிங்களுக்கு வந்து அவங்க எல்லோ கலர் ட்ரெஸ் தான் அவங்களும் போட்டிருப்பாங்க. அண்டு இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பேஸில் என்னென்ன தப்புலாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சுற்றுற நேரத்தில் இந்த சைட் கிக்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பையன் பொண்ணு அந்த மங்கி, இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு வில்லங்கிட்ட மாட்டிப்பாங்க. அங்கேருந்து இவருக்கு வந்து இது சிக்னல் கொடுப்பாங்க, இந்த நெஞ்சில் வந்து ஸ்பேஸ் கோஸ்டோட சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை அழுத்துனா ஸ்பேஸ் கோஸ்ட்டுக்கு வந்து வாக்கி டாக்கியில் பேசுகிற மாதிரி. ஸோ அதை அழுத்தினோடனே இந்த மாதிரி ஆபத்தில் இருக்காங்க, ஓகே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கோஸ்ட் போவார். முக்காவாசி எபிசோட் இவங்க எதுலையாவது மாட்டிப்பாங்க அண்ட் ஸ்பேஸ் கோஸ் தான் வந்து அவங்களை காப்பாற்றுவாங்க. நல்லா ஃபன்னாக போகும். இவருதுமே வந்து கையில் வந்து மூணு பட்டன்ஸ் வச்சுருப்பார், இங்கே மூணு பட்டன், இங்கே மூணு பட்டன், அதை ஒரு ஒரு பட்டனை அழுத்தினார்னா ஒரு ஒரு பவர் வரும். ஸோ சின்ன வயசில் நம்ம இதை பார்க்கும்போது வா கையில் பட்டன் அழுத்தினா பவர் வருதுடா, நமக்கும் இந்த மாதிரி வராதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் கோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அண்ட் பார்த்து பல வருஷம் ஆகுது. இன்றைக்கி தான் வந்து சரி ஒரு வாட்டி வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஐ ஃபெல்ட் ரியலி நாஸ்டாலஜிக் அண்ட் வெரி ஹாப்பி. மூணாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைட்டி மைட்டார். என்னாவது மைட்டாரா, எங்கேயோ யோசிச்சு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, எஸ் இந்த மைட்டாரோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கேவ் மேன் காலத்தில் நடக்கிற கதை இது. அண்ட் இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். லைக் தார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அந்த தார் கூட வந்து ஒரு பேபி டிராகன் மாதிரி ஒன்று இருக்கும், ரொம்ப பால் வடிஞ்ச மூஞ்சி மாதிரி ஒரு டிராகன் இருக்கும், சரியான பைந்தாங்கோலி. ஒரு நாள் வந்து இவங்க ஒரு இடத்துல போகும்போது, ஆக்சுவலாக இது இன்ட்ரோவில் இதை காட்டுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் மலைப்பகுதி சைடில் போகும்போது ஒரு டைனோசர் கிட்டேருந்து ஒரு வயசானவரை வந்து இந்த தார்ன்றவன் வந்து காப்பாற்றுவான். காப்பாற்றினதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சீக்ரெட் கேவுக்கு அவனை கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு இனிமேட்டி இது வந்து உன் கையில் தான் இருக்கணும், நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் உட் ஒரு கட்டை மாதிரி வந்து கொடுப்பாரு. கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அவர் அதுக்கப்புறம் போயிடுவார். இவன் வந்து எப்போல்லாம் அதை தூக்கி மைட்டார் அப்படின்னு சொல்கிறானோ அப்போலாம் வந்து அவன் மைட்டாராக மாறிடுவான். பக்கத்தில் இருக்கிற அந்த டிராகன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு டிராகனாக மாறி வாயிலேருந்து நெருப்பு வர அளவுக்கு ஒரு பயங்கரமான டிராகனாக மாறிடும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பறந்து போய் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் அடித்து தம்சம் பண்ணி காலி பண்ணுவாங்க. மைட்டாருக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர், அவரால் அவர் நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். வாய்ஸே வந்து பயங்கர கம்பீரமாக இருக்கும், ஒரு அடி அடித்தாருன்னா மலையே அப்படியே பறக்கும், மலை பறக்கும், ஆளுங்க எவன்லாம் வரானோ வில்லனா எவ்வளோ பெரிய வில்லன் வந்தாலும் பறந்துடுவான், ஜஸ்ட்டு இவர் இவ்வளோண்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். அவன் செம பெருசாக இருப்பான், மலை அளவுக்கு ஹைட்டாக வந்தாலும் அவனை காலை பிடிச்சி சுற்றுன்னு சுற்றி தூக்கி அடிப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஆளே வந்து வெறித்தனமாக இருப்பார், பார்க்கறதுக்கு செம பாடி பில்டராக இருப்பார். அண்டு இவர் வந்து ஒரு கேவ் வேர்ஷன் ஆஃப் பேட்மேனு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் கேவ் டைமில் கேவ் மேன்ஸ்லாம் வாழ்ந்த டைமில் வந்து பேட்மேன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மைட்டார். ஸோ மைட்டார் என்னோட ரொம்ப ஃபேவரட் கார்ட்டூன். உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் அந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அப்படி பார்க்காதவங்களா இருந்தால் தயவு செஞ்சு போய் மைட்டி மைட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சு பாருங்கள். நாலாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிளானட். வித் ஆல் யுவர் பவர்ஸ் கம்பைன்ட் ஐ ஏம் கேப்டன் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அந்த ஷோவே வந்து அப்போ தான் ஆரம்பிக்கும். அண்ட் அந்த காலத்தில் இருந்த ஒரு ஒரு கார்ட்டூன்ஸும், இப்போ நம்ம வந்து மோட்டு பட்லு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மொக்க மொக்கையாக கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் லட்டு சாப்பிடுங்க, நிறைய லட்டு சாப்பிடுங்க, அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சுனே இருக்காங்க இந்த சோட்டா பீம் இதெல்லாம். பட் அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதி. ஆனால் அந்த காலத்தில் வந்த கார்ட்டூன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போது பாப்பா ஷோ எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பினிச் சாப்பிடுங்க உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஸ்பினிச்னா என்ன கீரை, பட் நமக்கு சின்ன வயசில் அது தெரியாது. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்பவே ஆசையாக அதை சாப்பிட ஆரம்பித்தோம். பாப்பா இது மாதிரி நம்மளும் வந்து ஸ்ட்ரென்த்து பயங்கரமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கேப்டன் பிளானட். கேப்டன் பிளானட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் திங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு, அதாவது நம்மளோட உலகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்மளை சொல்லி கொடுக்காம, நமக்கு ஐ மீன் பெரியவங்க வந்து குழந்தைங்க சொல்லி கொடுக்காம ஒரு கார்ட்டூன் சொல்லி கொடுத்த ஒரு பர்டிகுலர் கார்ட்டூன் தான் வந்து இந்த கேப்டன் பிளானட். அதாவது ஒரு ஆறு பேர்கிட்ட வந்து ரிங் இருக்கும், சின்ன சின்ன ரிங்ஸு, ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு பவர் இருக்கும். வாட்டரு, ஹார்ட்டு, ஹார்ட் மீன்ஸ் லவ்ன்றதுக்காக, ஃபயரு, அதுக்கப்புறம் ஏர்த், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆறு பவர்ஸ் இருக்கும்.
ஸோ நம்ம சொல்லுவோம்ல இந்த பஞ்சபூதங்கள், இந்த காற்று, நீர், ஆகாயம் அது இதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து காயான்றவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் இந்த அஞ்சில் ஆறோ ஏழு பேர்கிட்ட வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க ரிங் எடுத்து போய் வச்சு கோ கேப்டன் பிளானட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கேப்டன் பிளானட் அப்படின்றவர் வந்து வருவார், ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் வந்து எங்கெல்லாம் என்விரான்மெண்ட் டேமேஜ் ஆகிருக்குதோ அது எல்லாத்தையுமே டப்பு டப்பு டப் டப்புன்னு சரி பண்ணிவிடுவார். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஃபீல் வரும், ஓகே நம்ம இந்த செடியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, அண்ட் தண்ணியெல்லாம் வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் ஒரு பெரியவங்களோ ஸ்கூல்லையோ சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த கேப்டன் பிளானட் மூலமா. ஸோ இதுக்கே வந்து அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் இப்போ வருதான்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் எதுவுமே வரதே கிடையாது மக்களே. அஞ்சாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடமாண்ட். ஆடமாண்டா என்ன உதயா இது? நம்ம வந்து இப்போ ஆண்ட்மேன் தானே கேள்விப்பட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்மேன்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க கண்ணா. அதுக்கெலாம் முன்னாடி எப்படி சொல்கிறது, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்ற மாதிரி ஆடமாண்ட்டு. ஆட்டமேண்ட் வந்து ஒரு சின்ன ஆண்ட்டு தான். அந்த சின்ன ஆண்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான பவர் இருக்கும். தட் ஆண்ட் இஸ் லைக் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத வந்து அந்த ஆட்டமேண்ட் வந்து காமிச்சிருக்கோம். அந்த ஆட்டமேண்ட்டால் வந்து பறக்க முடியும், ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்கிட முடியும், அடித்து காலி பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆண்ட்டு, இன்டெலிஜென்ட் ஆண்ட்டு, நல்லா பேசும். அண்டு அந்த ஆண்ட் எல்லாமே எறும்பு எல்லாமே வந்து அதோட புத்து உள்ள இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு புத்து உள்ள இருக்கும். அந்த புத்து உள்ள இந்த எறும்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கம்ப்யூட்டரே இருக்கும். அண்டு போலீஸ் கூட வந்து அப்பப்போ கனெக்டிவிட்டி இந்த இவர் வந்து வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஆண்ட் வந்து வச்சுக்கிட்டு போலீஸ்லாம் எப்போல்லாம் வந்து இவரை கூப்பிடுறாங்களோ ஹெல்ப்புக்கு அப்போல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நல்லாவே பண்ணாக்கும். லைக் 10 to 11 minutes தான் ஒரு ஒரு எபிசோடும், ஆனால் செம ஃபன்னாக இருக்கும். ஒரு ஆண்டால் சூப்பர் ஹீரோவாக இருக்க முடியும். எப்படி வந்து நம்ம இந்த நானி படத்தில் வந்து ஒரு ஈ வந்து சூப்பர் ஹீரோவாக இருந்தது, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே, அதாவது 60's 70's வந்து இந்த ஆண்ட், ஆட்டம் ஆண்ட் அப்படின்ற ஆண்ட் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்திருக்கு. அண்ட் இதை வந்து ஒரு கேரக்டரைசேஷனாகவே எடுத்துன்னு வந்ததுக்கு ஹானா பார்பரா டீமுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ.